உங்க அப்பாவை பார்க்க முடியுமா? மூணு நாளைக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் சார். அப்போ அது வரைக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மத்தவங்கள பார்ப்போம். அம்மா, இந்த கேஸ்ல என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்றோம். நீ போயிட்டு வா, நாங்கள் கால் பண்றோம். தேங்க்யூ சார். டாம், 2014. தேங்க்ஸ் பண்ணுங்க. 14 டா. ஆ, 2014. சீனியர், இது ஒன் பாருங்க. ஏய், இதான். பல்லவி, அந்த பீட்டரோட பொண்ணு ரூபி சொன்னபடி அட்வொகேட் சரண்ராஜன் ஒருத்தர் தான் இதில் ஆஜராயிருக்கார். 2016 வேளச்சேரி கவுன்சிலர் சிவராமன் ஒருத்தர் பீட்டரும் ராயனும் அவரை தான் அடிச்சு கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. கேஸ் நடந்த அந்த 8 மாசத்துல 15 தடவைக்கு மேலே வாய்தா வாங்கியிருக்காங்க. அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. அதை போலீஸ் எவ்வளோ தேடியும் அந்த பாடி கிடைக்கல. எனக்கு என்னமோ அந்த ரூபி பொய் சொன்ன மாதிரியும் தெரியல. இதெல்லாம் ஏன் ராயன் பண்ணியிருக்க கூடாது? எனக்கும் அதே டவுட் தான். ஜெயில இருக்கார்ல பீட்டர், ஒரு சேட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா. பாவம், ஜனங்க அதுக்கு பீட்டரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க. அவன் பொண்டாட்டியும் கடந்தில் தாங்க முடியாமல் செத்து போச்சு. தம்பி, இந்த ஊரில் நான் தான் 15 வருஷமா தலைவராக இருக்கிறேன். இந்த ராயன் தான் ஜெயிலில் தூக்கி போட்டான் பீட்டரை. அதுக்கப்புறம் ராயனும் செத்து போயிட்டான். அந்த கேஸில் உண்மையும் யாருமே இல்லை. பீட்டர் தங்கமான ஆளுப்பா, ஆனால் அந்த ராயன் கூட சேர்ந்து கேட்டு போயிட்டான். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு 2 காரணம்ப்பா. ஒன்று சீட்டு போட்டான், இன்னொன்று ராயனோட பழக்கம் வச்சுக்கிட்டான். அவனால் பாவம் அவன் பொண்டாட்டி வசம் குடிச்சு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாவம் அங்கே இங்கே திரிஞ்சு அவங்க அப்பனை வெளியெடுக்க பாடுபட்டுச்சு. என் தோஸ்து பீட்டரோட பொண்ணு தான்ப்பா ரூபி. அவங்க அப்பன் போயிட்டான், பாவம் அந்த பொண்ணு தான் கஷ்டப்படுதுப்பா. ஆமாம், இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ கேட்டு வந்துருக்கீங்க. நானும் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தேன்ப்பா, இந்த பீட்டரை கேட்கவே இல்லை. ராயன் கூட சேராத சேராதண்ணா. அவன் எங்கப்பா எங்க பேச்செல்லாம் கேட்கறான், அவன் யாரை பத்தியும் கேட்க மாட்டான். அதான் உள்ள போயிட்ட. ஹலோ சார். ஆ, சொல்லுங்க வினோத் சார். அந்த ராயன் கேஸ் ஃபைல்ஸ் கேட்டிருந்தல சார். அந்த ஃபைலை பழவேர் கார்டு போலீஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சேகர். ஆ, நான் தான். இந்த கவுன்சிலர் கொலையை பத்தி போன்ல கேட்டிருந்தல. அதுவா? அது நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்குமே. சரி, இப்ப கேட்டு வந்துருக்க. அத யாராருக்கிட்டலாம் சொல்லிட்ட? உன்னாடா சொல்றதுக்கு என்ன? அந்த ஸ்பேனர்டா? எப்பவுமே நானும் அவரும் அந்த தெருல ஒன்னாதான் ஜாகிங் போவோம். என்ன ஒன்று அன்னைக்குன்னு பார்த்தவர் முன்னாடி போயிட்டாப்புல. முன்னாடி போனாருன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைப்பா, நம்ம கண்ணு கட்டின தூரம் தான். நான் பின்னாடி வந்துக்கினே இருந்தேன். திடீர்னு பார்த்தா லாரி ஆண்டேந்து ஒருத்தர் வந்தான். பின்னாடி வந்து துணி எடுத்து அப்படியே கவுன்சிலர் மூஞ்சில் வச்சு அடைச்சி ஆட்டில் தூக்கி போட்டான். எனக்கா ஒரே ஷாக்கு. எப்படியாவது ஓடி போய் பிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஆட்டோ சரின்னு போயிடுச்சு. ஆனாலும் அவன் மூஞ்சி நான் தெளிவாக பார்த்தேன்ப்பா. ஸ்டேஷனுக்கு போனதாக கரெக்டாக இருக்கும்னு கவுன்சிலர் வீட்டுக்காரமாக நேரில் பார்த்து விஷயத்த சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அம்மா, அம்மா, கவுன்சிலர் யாரோ கடத்திட்டு போகிறானுங்கம்மா. வாங்கம்மா, வாங்கம்மா.
சார், நம்ம ஏரியா கவுன்சிலர் சிவராமனை கடத்திட்டானுங்க சார். மா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுமா. என்ன என்னாச்சு? என் புருஷன் கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா சார், தினிக்கும் காலையில நானும் அவரும் ஒன்னா தான் சார் ஜாகிங் போவோம். இன்னைக்கு முன்னாடி போயிட்டாரு சார். மேடம், கூடிய சீக்கிரம் நம்ம கவுன்சிலரை கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் அடையாளம் சொல்ல சொல்ல போலீஸ் அவன் அப்படியே வரைஞ்சிச்சு. கோர்ட்டு ஸ்டேஷன் எங்க கூப்பிட்டாலும் போய் உண்மையை சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணா, ராயனை மட்டும்தானே அடையாளம் காமிச்சிங்க? ஆ, அந்த புசு புசுன்னு முடி வச்சிருப்பானே அவன் தானே? ஆ, அவன் தான் கடத்தினான். அவனை தான் கடைசியா பார்த்தேன். சரிண்ணா, தேங்க்ஸ். ஆ, போலாம். சார், வினோத் ரைட்? யா சார். சொல்லுங்க, இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? அந்த கேஸ்ல ஏ டு பீட்டர் ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியுது சார். இன்னசென்டா? இந்த கேஸ பத்தின ஃபுல் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். அவங்களே தானே சரண்டர் ஆனாங்க சார். கவுன்சிலர் சிவராமனை கடத்திட்டாங்களாமா சார்? நம்ம ஏரியா கவுன்சிலரா? ஆமா சார். ஆளை பார்த்து அடையாளம் கட்ட முடியுமா உன்னால? பார்த்தேன் சார், ஆனா ஆட்டோ ஓட்டுன்னு போனவன் யாருன்னு பாக்கல சார். பின்னாடி தூக்கி போட்டு போனா பாத்தீங்களா, அவன் மூஞ்சி நல்லா பாத்துட்டா சார். கண்டிப்பா நல்லா அடையாளம் சொல்ல முடியும் சார். அம்மா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு என்ன தெரியல சார். எல்லாத்தையும் டீடைல் எழுதி வாங்கிக்க. இந்த கண்ணு நல்லா தவளுண்டு, அப்புறம் அந்த மூக்கு இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் நல்லா பொடப்பா நல்லா வீங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் புசு புசுன்னு முடி வச்சிருந்தான். இப்படியேதான் சார் இருந்தான், இப்படியேதான் இருந்தான்.